குக் வித் அண்டர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு வந்து வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி, பச்சை மிளகா, பீன்ஸு, அப்புறம் தேவையான அளவு பச்சை மிளகாவும் டர்மரிக். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேன் ஏற்றிடலாம். பேன் ஏற்றிருக்கேன், பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஏற்றிருக்கேன் கொதிக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டிருக்கேன், வெங்காயத்தோடு சேர்த்து உப்பும் போட்டுட்டேன். அது நான் எடுத்த ரெக்கார்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்துருங்க, ரெக்கார்ட் ஆகாமலே வெங்காயத்தை போட்டுட்டேன். இப்போ இது லைட் ப்ரௌன் கலர் வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பச்சை மிளகா 3 போட்டுக்கோங்க. இது வதங்கி வரட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னமும் அதுக்கு ப்ரௌன் ஆகணும். நான் பார்த்தீங்கன்னா ஃபேவரேட்டோட மேகி எடுத்திருக்கேன், ஃபேவரேட்டோட காஸ்டா எடுத்திருக்கேன். ஸோ நல்லா வதங்கட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடுறேன். ஓ நம்ம அதுவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வதங்கிடும். ஃப்ளேவர் இருக்கும் நம்ம அது போட்டோம்னா, அது ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். அது ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன்னு சொன்னால அந்த போட்டுட்டேன். அதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணேன். ஸோ இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும், ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சிக்கன் எடுத்துக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பாஸ்தா இது. ஸோ அதுக்காக நான் சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கன் வந்து ஏற்கனவே நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஸோ காய்கறிங்க, ஸோ சிக்கன் ஏற்கனவே நல்லா மஞ்சள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா எண்ணெய் தெரியுது. ஸோ நல்லா அரைச்சிக்கிறேன். நல்லா வதங்கிருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விட்டு பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வரலாம். பார்த்தீங்கன்னா தண்ணியும் நல்லா கொதிக்குது.
வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்து எடுத்துருக்கேன், ஸோ அதுவும் போட்டுடலாம். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் வந்து பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், ஜின் ரெட் சில்லி எடுத்துருக்கேன் அதுவும் போட்டுடுறேன். அப்புறம் இதை ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் காரம் தேவை, ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி அதுவும் போட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு அதுவும் ஆட் பண்ணிடலாம். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கபாப் 65 மசாலா எடுத்திருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், நல்லா காரசாரமாக இருக்கும். 1 டீஸ்பூன் எடுத்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். இது பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது, காரம் உப்பு. இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது சிக்கன் பாஸ்தா இல்லையா, சிக்கனோட இன்றைக்கி மசாலா நல்லா வந்து ஒட்டி போகிற மாதிரி பார்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும் சிக்கனோட இந்த மசாலாவை. நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணியிலேருந்து புகை வருது, அதை எடுத்து இப்போது இந்த இதில் போடணும். லேட் ஆகிடுச்சுன்றால் தான் நான் சுடு தண்ணி பண்ணி போடுறேன். நீங்கள்னா நீங்கள் நாள் பச்சை தண்ணி கூட போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து அந்த தண்ணியை எடுத்து அதில் போட்டுடலாம், ஆஃப் பண்ணிட்டு போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டிருக்கேன், சுடு தண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு அது ஒரு மிக்ஸ் தந்துடலாம். மிக்ஸ் தாங்க நிறையா தொகை வருது, நல்லா வரட்டும். வந்து நம்ம இந்த பாஸ்தாவை இதுக்குள்ளே போடணும். ஏன்னா கட் பண்ணியாச்சு போட்டுடலாம்.
வந்து ஹை ஃப்ளேம்ல வெச்சுக்கலாம் கொதிக்கட்டும் தண்ணி நல்லா இந்த டைம்ல வந்து கொஞ்சம் மல்லி தழை எடுத்து வச்சிருக்கேன் கழுவி ஸோ அதை போட்டலாம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா மெக்ரோனி வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுடலாம் எனக்கு தண்ணி பத்தலை நான் இன்னும் 100 ml தண்ணி போட்டுக்கிறேன் இப்போ வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணும்போது விசில் எடுத்துருங்க இல்லைன்னா ரொம்ப சூடாக இருந்ததுன்னா இது வேணும் அப்புறம் நம்மளுக்கு தான் இப்போ நம்மளோட குக்கர் விசில் வந்து போட்டுடலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு 20 minutes கழித்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 விசில்ஸ் விட்டேன் இப்போ நம்ம வந்து திறந்துடலாம் ஸ்லோவாகவே திறப்போம் செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா நல்லா இருக்கு இப்போ இதில் வந்து கொஞ்சம் மல்லித்தலை வந்து போட்டுடலாம் பார்த்தீங்களா அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது நம்ம வந்து நைட்டு டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம் லஞ்சாகவும் சாப்பிட்டுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் இதோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் குக் வித் அண்டர் ஃப்ரெண்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்